கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் கமர்ஷியல் வெற்றி படங்களை கொடுத்து முக்கிய இயக்குநர்களில் ஒருத்தராக அறியப்படுறவர் தான் இயக்குனர் ஹரி. இவர் திடீர்னு காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகிருக்கு. இந்த தகவல் திரையுலகினருக்கு மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நடிகர் பிரசாந்த் மற்றும் சிம்ரன் நடித்த தமிழ் அப்படின்ற படத்தின் மூலியமாக இயக்குனராக அறிமுகமானவர் தான் ஹரி. இயக்குனர் ஹரி இந்த படத்தை தொடர்ந்து நிறையா வெற்றி படங்களை கொடுத்துருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக சாமி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது, அதுக்கப்புறம் கோவில், ஐயா, நடிகர் சூர்யா அவர்கள் நடித்த சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3, இப்படி ஏகப்பட்ட படங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ தன்னுடைய மைத்துனரான அருண் விஜயை வச்சுட்டு ஒரு புதிய படத்தை இயக்கி வந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த படத்தோடைய படப்பிடிப்பு இந்த படத்தோடைய கதைக்களம் வந்துட்டு கிராமத்து பகுதியில் இருக்கிறதுனால கிராமங்களுக்கு போயிட்டு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக நெய்க்காரப்பட்டியில் இந்த படத்தோட படப்பிடிப்பு வந்து நடந்துகிட்டு இருக்குது. இந்த நிலையில் இயக்குனர் ஹரிக்கு கடுமையான காய்ச்சல் காரணமா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிருக்கு. இதை பத்தி கூடுதல் தகவல் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இயக்குனர் ஹரியோடைய படக்குழு உள்ள ஒருத்தருக்கு நோய் தொற்று பாதிப்பு ஏற்பட்டதன் காரணமா அவரு ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருந்திருக்கிறாரு. அதை தொடர்ந்து ஹரி அவர்களுக்கும் கடுமையான காய்ச்சல் வர்றதை தொடர்ந்து இவருக்கும் நோய் தொற்று இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. ஆனா இவருக்கு டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தெரிய வந்தது என்னன்னா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் காய்ச்சல் வந்துட்டு குறையற வரைக்கும் சிகிச்சை எடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹரி அவர்களை பழனியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு தீவிரமான சிகிச்சையும் பெற்று வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இது கேள்விப்பட்ட அவங்களுடைய குடும்பத்தினர், அருண் விஜய் அவர்கள், அப்புறம் நடிகர் விஜயகுமார் அவர்கள் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு அவரை நேரில் போய் பார்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வந்துட்டு இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, குக்வித் கோமாளி மூலியமா ரொம்பவே பிரபலமானவர் தான் புகழ். தன்னுடைய காமெடி மூலியமா மக்கள் மனசுல அதிகமான இடம் பிடிச்சார் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு அதிகமான பட வாய்ப்புகளும் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிட்டு இருக்குது. அதாவது சன் பிக்சர்ஸோட தயாரிப்புல வெளியாகக்கூடிய விஜய் சேதுபதியோடைய அடுத்த படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல புகழ் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிருக்கு. இந்த படத்தை வந்துட்டு பொன்ராம் தான் இயக்க போறார் அப்படின்ற மாதிரியான அறிவிப்புகளும் வந்துட்டு இருக்குது. இந்த படத்துக்கு இமான் அவர்கள் வந்துட்டு இசையமைக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். விஜய் சேதுபதி இந்த படத்துல போலீஸா நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரியும், அவரோட சேர்ந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல புகழ் நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியாயிருக்கு. இதை தொடர்ந்து அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே அவருக்கு அதிகமான வாழ்த்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. மேலும் மேலும் நிறைய படங்கள்ல நடிச்சு மக்களை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான வாழ்த்துக்களை வெகுவா கொடுத்து வந்துட்டே இருக்காங்க. சோ இயக்குனர் ஹரி அவர்கள் திடீர்னு இப்ப மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். திரையுலகில் அதை தொடர்ந்து அவருக்கு நோய் தொற்று நெகட்டிவ்னு வந்திருக்கு. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை இங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.